என் தாய் தந்தையனின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். இன்றைக்கு ஜோதிடத்தை பற்றின புரிதல்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை காலகட்டங்களில் சோசியல் மீடியா நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்புன்னு சொல்லி ஜோதிட விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியுது. இப்போ எங்களை மாதிரி ஜோதிடர்களும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து எங்களோட கருத்துக்களை நாங்களும் சொல்கிறோம், செய்கிறோம். சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதுங்கிறது முக்கியம். பொதுவாக ஒரு கிரக சேர்க்கைகளோ கிரக பார்வைகளோ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட பாவக ரீதியான விஷயங்களையோ கேட்டுட்டு பொதுவாக கேட்டுட்டு அடிப்படையிலிருந்து படிக்காமல் ஒரு ஜோதிடத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பய உணர்வை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. சரி, ஆன்லைனில் தான் ஜாதகம் பார்த்தேன், நேரில் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல இப்போ கொரோனா பீரியட்னால. அப்படிப்பட்ட ஜாதகம் அவர் எடுத்தோடனே கேட்ட கேள்வி, எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்களை பற்றி வீடியோ பார்த்தேன் சார், இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துட்டு அதை பற்றி தான் முதல்ல மெயினாக அவங்களோட கேள்வி கேட்கணும், அப்புறம் திருமணத்தை பற்றியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அடிப்படை புரிதல்கள் இல்லாமல் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் பயம் கொள்றதை தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னா 10 கோடி ஜாதகமும் தனித்தனி பலன் உண்டு. யாரோட ஜாதகமும் யாரையும் கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஏன், ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு புது ஜாதகம் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கான பலன் தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்தை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம விஷயங்களை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அவர் மெயினாக வந்து ஆயுள் ஸ்தானம் கேட்டார், கல்யாணம் 12ஆம் இடங்கிறது படுக்கை சுகம், அதை பற்றியும் சில டீட்டெயில்ஸ் அதையும் கேட்டார். அதுதான் மெயினாக கேட்டார். 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகம் என்ன செய்யும், இன்றைக்கி அதுதான் நம்ம எடுத்துக்க போகிற தலைப்பு. இது ஒரு ஆண் ஜாதகர் 17/1/1997 8/45 வெளி மாநிலத்தில் பிறந்திருக்கிறாரு. பேரை சொன்னாலும் ஊரை சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே பேரும் வேண்டாம் ஊரும் வேண்டாம். புரிதல்களுக்காக வேணால் தமிழ்நாட்டோட சென்டராக போட்டுக்கோங்க, திருச்சி இல்லை விழுப்புரம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ரைட்டுங்களா. அந்த ஊர் அர்ச்சரேகையை போட்டாவே கரெக்டாக இது வந்துடுது, ஜாதகம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க. அப்படி வரப்போ வந்து இன்றைக்கி இவருக்கு வயசு வந்து 24 வயசு முடிஞ்சு 3 மாதம் 25 நாள், அதாவது 25 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து கும்ப லக்னம், மேச ராசி, பரணி நட்சத்திரம் வருது. அப்போ கும்ப லக்னம் லக்னத்திலே மாந்தி இருக்காங்க, 2ஆம் இடத்துல சனியும் கேது இருக்காங்க, 3ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல செவ்வாய்ராகு, 11ஆம் இடத்துல புதன் சுக்கரன், 12ல சூரியன் குரு இருக்காங்க. இதில் குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, அது 2/12 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இப்போ இவருக்கு 8ஆம் பாவகம் எப்படி சம்மந்தப்படுது, 12ஆம் பாவகம் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தா, 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாக ராகுவை பொறுத்தளவுக்கு ஜோதிடர்களை அது அழகாக ஈஸியாக ஏமாத்திரும். எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் ராகுவும் கேது மாத்திரம் ஏமாத்திரும். அவங்களோட தெய்வ ஆன்மீக பலம், ஆன்ம பலம் மட்டும்தான் அவங்கள வாக்கு பலிதமாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறப்ப பழிக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ராகு கேது உருவம் இல்லாத அருவமான கிரகம்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் சொல்கிறோம். பொதுவாக இந்த எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த வகையில், ராகுவை பொறுத்த அளவுக்கு பிறப்பில் கெட்டதும் திசையில் நல்லதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி கேது பரிவர்த்தனை 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்கர திசை இவருக்கு 11 வருஷம் 2 மாதம் 22 நாள் நடந்திருக்கு. அப்போ அந்த சுக்கரன் யாருன்னு பார்த்தா கும்ப லக்னத்துக்கு பாதகாதிபதி. அவர் போய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறார். அந்த சுக்கரன் சுயசாரமே வாங்கியிருக்கிறார், புராண சாரம் வாங்கி திசையை நடத்திட்டு இருக்கிறார். அப்போ 4/9 சுகஸ்தானம் கெடும். யாருக்கு? 4ஆம் இடம் அம்மா தாயார்களுக்கு. 9ஆம் இடம் பாதகஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ இது என்ன, சுக்கர திசையில் பாதகஸ்தானத்தை வந்துகிட்டு இருக்கிறதுக்கு அப்போ என்ன பாதிப்பை கொடுத்துருக்கோம் இவருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, இவருக்கு 5 வயசில் வந்து இவருக்கு அப்பா தவறி இருக்கதா சொன்னார். நான் எப்படி சொல்லியிருந்தேன், சூரியன் 12ல இருக்கிறாங்க, சனி பகவான் பரிவர்த்தனைக்கு அப்புறம் இங்கே வர்றாங்க,
சுக்கரன் திசை சனி புத்தியில் ஏதாவது நடந்திருக்கு, அப்பாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கப்ப, ஆமாம் சார் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பர்டிகுலராக தேதி தேதியை கொடுக்குறப்ப பார்த்தா அவருக்கு சுக்கர திசையில் சனி புத்தியில் தான் அவருக்கு 4 வயசில் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு வரைக்கும், 4 வயசு 9 மாசத்தை ஆரம்பித்து 7 வயசு 3 மாதம் வரைக்கும் அவருக்கு சுக்கர திசையில் சனி புத்தி நடந்திருக்கு. அந்த சனி புத்தியில் பரிவர்த்தனைக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்து கூட சூரியன் இருக்குது. சனி சூரியன் சேர்க்கை எப்பயுமே ஆகாது இல்லையா, அதுக்கு எந்த சுபகிரகங்களோட பார்வையும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அம்மா 9ஆம் இடம் 9ஆம் இடம் பாதகஸ்தானம், 4ஆம் இடத்துக்குரிய தாய் தாய் ஸ்தானம், அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இவங்க அப்பாவை இழந்திருக்கிறார் இந்த ஜாதகர். அது எப்போ சுக்கர திசை சனி புத்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வயசுக்கு அப்புறம் சூரிய திசை 6 வருஷம் நடந்திருக்கு, 12ஆம் இடத்துல இருந்திருக்கு. அது 7 குடையவன் 12ல் அந்த 12 சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறதும் சுயசாரம் தான், அதாவது உத்திராடம் சாரம் தான் வாங்கி 12ஆம் இடத்துல இருந்து திசையை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற அப்பாவை பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலையை இவருக்கு இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 11ஆம் 17 வயசு வரைக்கும் இவரோட படிப்பு. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பை குடிக்கக்கூடிய கிரகம், பரிவர்த்தன குரு போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால இவருக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறார். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திர திசை 10 வருஷம், கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்கும் இவருக்கு சந்திர திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சந்திர திசை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்ப, சந்திரன் வந்து 6 குடையவன், 3ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சு திசையை நடத்துகிறார். அப்போ சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது பரணி, அந்த பரணி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார், கூட புதன் இருக்கிறதுனால அந்த புதன்கிறது வித்தை கல்வின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வித்தை படிப்பு படிச்சிருக்கிறாரு. வித்தை வேலை அதை வித்தினா அதை கற்றுக்கிட்டு படிப்பு மூலம் வேலைக்கான சூழ்நிலை போயிருக்காரு. இவர் எந்த மாதிரியான வேலைக்கான போயிருப்போம், எதன் மூலம் வருமானம் ஈட்டியிருப்பாருன்னு பார்க்குறப்ப, இந்த இடத்துல தான் 2ஆம் இடத்துல சனி ராகு பார்வை இருக்குது. ராகுனாவே மறைபொருள் இன்டர்நெட்டு தானே, இந்த ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறதா சொன்னார் அவர். ஏன்னா சனி ராகு காம்பினேஷன் வந்துட்டாவே ஐடி கம்பெனி தான் வரும். அப்போ இவர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ இவர் வந்து 8-12 ஆயுளை பற்றி கேட்டிருந்தாருன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற சமயத்தில் இப்போ 27 வயசு வரைக்கும் இவருக்கு சந்திர திசை தான். அப்போ சந்திரன் சந்திரன் வந்து பரணிசாரம் வாங்கியிருக்கு, அது 11ஆம் இடத்துல இருக்க ஒரு 6 குடையவன். அப்போ கடன் நோய் வழக்கு, சிறு கடன் சிறு நோய் சிறு வழக்கு, அப்போ கடன் வந்து இருக்கத்தான் செய்யும், எதிரிகள் பலம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சந்திர திசையை பொறுத்த அளவுக்கு இடமாற்றத்தை கொடுத்துருக்கு 6ஆம் இடம், வேலை விஷயமாக அவர் இடமாற்றத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக இங்கே சனி ராகு சம்மந்தப்பட்டுட்டாவே சொந்தங்களை தவிர்த்து அந்நிய மனிதர்களால் லாபம், அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அந்நிய மதம், அந்நிய நாடு, அந்நிய மொழி, அந்த ஏரியாவுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போயிருக்கணும் அப்படின்னா, ஆமாம் சார் டெல்லி பக்கத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதான், கரெக்ட். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருஷம் இவருக்கு எப்படி இருக்கும் பார்க்குறப்ப, இங்கே தான் ஆரம்பிக்கும். 27 வயசுக்கு அப்புறம் மேஜர் ரோல் செவ்வாய் ராகு குரு சனி, கிட்டத்தட்ட 18, 25, 25 ஒரு 16, 25, 16, 41, 41, 19 கிட்டத்தட்ட 60 வருஷ காலங்கள், 27க்கு அப்புறம் 60 வருஷ காலங்கள், 87 வருஷம் மேஜர் ரோலாக அந்த 4 கிரகங்களுமே திசையை நடத்தப்போகுது. செவ்வாய் வந்து அடுத்து 27 வயசுக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்து திசையை நடத்துகிறார், கூட ராகு இருக்கார், அந்த ராகு தான் அந்த இடத்துல திசையை நடத்துகிறார். கண்டிப்பாக இவருக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும். எந்த வகையில் பாதிப்பை கொடுக்கும், உள்ளூரில் இருக்கிறப்ப திரைகடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை இப்போ வந்து அதை வந்து என்னென்னா நம்ம பரதேச வாழ்க்கைன்னு சொல்லலாம். பரதேசம்னா ஒவ்வொரு தேசாந்தரமாக போய் சுற்றுறது. இன்றைக்குள்ளே டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து இன்றைக்கி வெளி மாநிலமோ வெளிநாடோ அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்போ இவர் இவர் வந்து உள்ளூர்லேயோ பூர்வீகத்திலோ இருந்து வெளியில் போகிறப்ப 8-12 கனெக்ட் ஆகிட்டாவ வெளி மாநிலமாக வெளிநாடு போனால் மாத்திரம்தாங்க தப்பிக்க முடியும். கண்டிப்பாக அதான் உண்மை. வேறு வழி, உள்ளூரில் இருந்தால் ரொம்ப சிரமம் கடன் கட்டணும் பட்டுருக்கு. ஏன்னா ஒரு பரதேச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் 8-12 சம்மந்த போகிறப்ப. அதுதான் இவருக்கு நடக்குது, நடக்க போகுது 27 வயசுக்கு அப்புறம். அப்போ செவ்வாய் திசை 34 வயசு வரைக்கும் அதே ராகு தான் சரி, அதுக்கப்புறம் ராகு ஒரு 18 வருஷம், அந்த 34 வயசுக்கு அப்புறம் ராகு திசை 8ஆம் இடத்துல இருந்து திசையை நடத்துகிறது. இந்த கடக ராகு ஆமேடா இருது சுறா நண்டு கண்ணி, வழக்கம் போல் பாடல், கண்ணியில் இருக்கிற ராகு நல்லது செய்யும், கண்டிப்பாக நல்லது செய்யும் சொல்லலாம். அந்த ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உத்திரம் சாரம், அந்த உத்திரம் கிருத்திய உத்திர உத்திராடம், அப்போ அது அதுவும் சூரியன் தான், அது போய் 12ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். அப்போ இங்கே 8-12 கனெக்ட் ஆகிறப்ப பூர்வீக இடத்தை விட்டு உள்ளூரில் விட்டு வெளி மாநிலமோ வெளிநாடோ போனால் மட்டும்தான் இவர்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னென்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் காசை வச்சுக்க முடியாது.
அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு வகையில் மண்ணு பொண்ணு இல்லை இவர் பேரில் இல்லாமல் அம்மா பேர்லையோ வரக்கூடிய ஒய்ஃப் பேர்லையோ, ஏன்னா சுக்கரன் வந்து சுயசார்வாங்க லாபஸ்தானத்தில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவருக்கு அந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை 16 வருஷம், அந்த குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் 2-12 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ வருமானம் முழுவதும் விரயமாகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது விரயமாகும், அது ஒரு படிப்பு செலவு வைக்கலாம், வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இவருக்கு என்ன அப்படின்னா இந்த 8-12, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை 68 வயசுக்கு அப்புறம், குரு திசை 16, அதை இப்போ கணக்கு சொல்லிடுறேன், 27 ஒரு 7 34, ராகு ஒரு 18 52 வயசு, குரு அதுக்கப்புறம் ஒரு குரு 16 வருஷம், 68 வயசு வரைக்கும் இவர் உள்ளூரில் இருக்க முடியாது. அதுக்கப்புறமும் சனி திசை 19 வருஷம், அந்த சனியும் பரிவர்த்தனையில் 2-12 இருக்கார். என்ன ஒன்றுனா கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி வந்து அவளை ரொம்ப கெடுதல் செய்ய மாட்டாருன்னு சொல்லலாம். இவரோட லைஃப்பில் அந்த 8-12 மாத்திரம் மேஜராக நாலு கிரகங்களும் கிட்டத்தட்ட இவரோட 60 வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்குது 27 வயசுக்கு அப்புறம். அப்போ பூர்வீகரத்தை விட்டு வெளியே போனால் மட்டும்தான், 8-12 சம்மந்தம் வர்றப்ப பூர்வீகரத்தை விட்டு வெளி மாநிலமோ வெளிநாட போனோம் மட்டும்தான் இவரோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். உள்ளூரில் இருக்கிறப்ப கடன், நோய், வழக்கு, விரயங்கள், மனசுக்கு பிடிக்காத விரயங்கள், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர் ஜாதகத்தில் வந்து இருக்கும். இது ஒரு பரதேச வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகம். அதான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அன்றைக்குள்ளே கம்யூனிகேஷன், டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தூரங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு. அப்போ 8-12 கிரந்துக்கிறதுக்கு கிரகம் திசையை நடத்துது, அதிகமாக இருக்குது, ஆயுளுக்கு பங்கம் ஆயிரும், பொருளாதாரம் எப்படி இருக்குமோன்னு தயவு செய்து யாரும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வெளி மாநிலமாக வெளிநாட போய் அழகாக பொழைச்சிட்டு போகிறது, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்கல்ல, திரைகடலோடியும் திரவியும் தேடு அப்படின்னு. அப்படிங்கிறப்ப தாராளமாக கிளம்பலாம், உள்ளூரை விட்டு போகலாம், தப்பு இல்லை. இப்போ இவர் வந்து கேட்ட கேள்விக்கான பதில் என்ன, என்னோடய ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப ஆயுள் காரகன் சனி, லக்னாதிபதி சனி, அவர் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு, எதோ 8-ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8-ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், அப்போ பார்க்குற இடத்த மந்தப்படுத்துவார், அப்போ இவருக்கு ஆயுள் தாமதம். அதெல்லாம் கொள்ள பேர்த்த போட்டுத்தள்ளிட்டு தான் அந்த ஜாதகெல்லாம் போவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சாவலாக அவ்வளோ சீக்கிரம் அங்கே வராது, 75-80 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பரிவர்த்தனைக்கு அப்புறம் குருவோட பார்வையில் அந்த 8-ஆம் இடம் வந்துடுது. அப்போ அது 8-ஆம் இடத்துல அந்த குரு வந்துடுது. அப்படிங்கிறப்ப அந்த 8-ஆம் இடத்தை இப்போ குரு பார்வை கோடி நன்மை தானே, ராகு செவ்வாய் பார்க்குறதுனால வந்து செவ்வாய் இடம் வீடு வாகன வகையில் செலவினங்களும் பொருளாதார இழப்புகளையும் ஏற்படும் வழியே உயிருக்கு எந்த பங்கமும் வராது. அதே நேரத்தில் அடுத்து திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா 12-ஆம் இடம் அயன சயன கட்டில் சுகத்தை குறிக்கக்கூடியது இல்லையா. அப்போ 7-ஆம் இடம் திருமணம் அப்படின்னு பார்க்குறப்ப 7-ஆம் இடம் ஏழுக்குடிய சூரியன் போய் 12-ல் இருக்காரு. இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அன்பர் 7-ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, வரக்கூடிய வாழ்க்கை துணையால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவருக்கு மனைவியால் அதிக விரயம் ஏற்படும், இதுதான் பலன். எந்த வீட்டுக்காரம்னாலும் இன்றைக்கி செலவு இல்லாமல் இருக்குது, எங்கள் வீட்லேயே செலவு இருக்குங்க, வீட்டுக்காரம்னாவே விரயம் தான், செலவு தான். எனக்கு அனைமாரிக்கு நான் இன்றைக்கி சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், இருக்கட்டும். அடுத்து பார்க்குறப்ப கிரகம் பார்க்குறப்ப வந்து 4-9 குடைவன், கேந்திராதிபதி, கோணாதிபதி எங்கே இருக்கார், உபதேசம் 11-ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் தான் இருக்கார், அது குருவோட வீடு. அப்போ கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கண்டிப்பாக திருமணம் நடக்கும். என்ன வீட்டுக்காரமாக்க வெறும் நகையாக எடுத்து கொடுங்க, அது விரயம் தானே, சுப விரயமாக மாறிட்டு போகுது, இப்படி மாற்றிக்குவோம், அதெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதனால் பயப்பட வேணாம், 8-12 கனெக்ட் ஆகிறதுனால ஆயுள் ப்ளஸ் திருமணம் ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படின்னு நம்பலாம், பாசிட்டிவாக நினைப்போம், ஏன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கட்டும். சரிங்களா, இந்த ஜாதகர் அனைத்து செல்வ வளங்களோடு வளமோடு வாழ ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவை அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.